பெண்கள் முழுமையை அவ்வளோ பார்க்க கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்க சினிமா வெளியே காட்டணும்னு நினைச்சோம். அது வந்து என்ன சொல்றது, ஆடை குறைவாவோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது மட்டும்தான் எங்க ஹோப். ஃபேஸ் காட்டலாம், மற்றபடி ரொம்ப ஆபாசமா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஹோப்ல தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆக்சுவலா மேக்ஸிமம் முஸ்லீம்ஸை வந்து பெண்கள் வெளியே வரக்கூடாதுன்னு மேக்ஸிமம் இப்போ வரைக்குமே இன்னும் இருக்காங்க தான். இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேரை இன்னும் அப்படிதான் அடக்கி வச்சிருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வரணும்னு நினைச்சோம், அவ்வளவுதான். எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களோட பேஷன். எங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்றாங்க, ஃபேமிலி சப்போர்ட்டோட தான் நாங்க வரோம். தனியாவும் நாங்க வரல, யாரும் எதிர்த்துக்கிட்டும் வரல, யாருக்கு அகைன்ஸ்டாவும் நாங்க நிக்கல. எங்களுக்காக நாங்க வெளியே வரோம். எங்க லைஃப் எங்க, நாங்க எங்களுக்காக வாழ்றோம். உறவுகள் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் வந்து ருபினா ருப்சினாவோட அப்பா அம்மா பேசுகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, துடிக்கும் கரங்கள் ப்ரிவ்யூ ஷோ அன்னைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரிவ்யூ ஷோ ஒரு இது இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்கள கூப்பிட்டாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு காலையில் உடம்பு சரியில்லை. நான் வந்து சென்னையில் இருக்கிற பனிமலர் ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் பண்ணிட்டு இவங்க வந்து ஒரு 3 மணி நேரம் டைம் கேட்டு அங்கே போனாங்க. அதாவது ஸ்டுடியோவில் எங்கள் சேனலில் வந்து 3 மணி நேரம் பர்மிஷன் கேட்டு இவங்க அங்கே போனாங்க. போகும்போது இவங்க என்னமோ நடக்குதுன்ட்டு இவங்க ஓரத்தில் நின்னாங்க. அப்போ வந்து நம்ம பைல்வான் ரங்கநாதன் சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவரை பற்றி இவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவங்க பாட்டுக்கு மூலையில் நின்றுட்டு இருந்தாங்க. இஸ்லாமிய குதிரை நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. இவங்களே ஆல்ரெடி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேங்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு இவர் எதை கேள்வி கேட்கவும் இவங்க பொண்ணை சொன்னாங்க, இல்லைங்க கலைக்கும் ரத்தத்துக்கும் மட்டும்தான், ஜாதி மதம் எதுவும் கிடையாது. ஸோ எங்கள் டேலண்ட்டுக்காக நாங்கள் வந்து எங்களுக்கும் திறமை இருக்குன்னு காட்டணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். இது வந்து எங்களுக்கு தானாக வந்த வாய்ப்பு. நாங்கள் அந்த ஓரமாக தான் உட்காந்துருந்தோம். திடீர்னு அவங்க ப்ரெஸ் மீட்டுக்கு திடீர்னு எங்களுக்கு கூப்பிட்டோம். கிடைத்து அந்த இடத்துக்கு போய் பேசணும். அப்போ வந்து என்ன பேசணும் எதுனாலும் அவங்களுக்கு தெரியாது. அவர் திரும்ப எதோ கேள்வி கேட்டுருக்கோம். இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ், இல்லாட்டி நிறைய பேர் அது இதுன்னு நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறதுனால இவங்க வந்து எங்கள் இஸ்லாமில் கட்டுப்பாடுகள் இருக்குது, பட் அதையும் தாண்டி நாங்கள் எங்கள் திறமைக்காக வந்தோம். நாங்கள் யாரையும் எதிர்த்துட்டு வரல, யாருக்கு எதிராகவும் வரல அப்படிங்கிற வார்த்தைகள் தான் இவங்க சொல்ல வந்தது. அது ஒரு சில வார்த்தைகள் அவளுக்கு நிஜமாலுமே அந்த குழந்தைகளுக்கு அவளுக்கு வந்து புரியாது. மெச்சூரிட்டி கிடையாது அவங்க. ஏன்னா நாங்கள் சொல்லி கொடுத்து ஒரு விஷயங்கள், சில விஷயங்கள் நாங்கள் சொல்லி கொடுக்கறது தான் அவங்க பேசுவாங்க. இப்போ கடிஜோக்காருக்கிட்ட எதுவுமே நான் சொல்லித்தரதான் அவங்க பேசுவாங்க. அதுலேயும் எனக்குமே சில தமிழ் வார்த்தைகள் சரியாக தெரியாதனால தான் வர்ற பிரச்சனை இது. இது அவங்க எங்கள் பொண்ணுங்க பேசுறது உறவுகளுக்கு, நிறைய உறவுகளுக்கு சங்கடமாக இருக்குது. எங்களுக்கு அதை பார்த்தோன்னா, ஏன் பாப்பா இப்படி பேசலாமே மீ, நாங்கள் இப்படி பேசலாமே, நாங்கள் வேறு ஏதாவது சொல்ல வந்தோம், இது என்னமோ மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் இருக்குது, அவங்க அவ்வளோ மெச்சப்படுறாங்க. மெச்சூரிட்டி இல்லாமல் நம்மளோட இதை பற்றி நாங்கள் எப்படியுமே தப்பாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட கேட்குறாங்க. அதனால வந்து உங்களை எங்கள் உறவுகளை வருத்தப்பட எங்கள் பொண்ணுங்க வச்சுருக்காங்க, அவங்களுடைய வார்த்தைகள் வலியுறுத்திருக்கு அப்படின்னா அதுக்காக நாங்கள் நல்லா மனப்பூர்வமாக வருந்துறோம். இன்னொன்று, உங்களை வருத்தப்பட வச்சிருக்கா எல்லாம் எங்களை வந்து மன்னிச்சிடுங்க. நாங்கள் மனப்பூர்வமாக உங்ககிட்ட இதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். எல்லாம் மன்னிச்சிடுங்க. உங்களுக்கும் ஏதாவது சங்கடம் இருந்தால் அது வேண்டாம். பட் இத்தனைக்கும் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த வீடியோவில் அதெல்லாம் வந்துச்சா இல்லையான்னு போட்டிருக்காங்க. பைல்வான் ரங்கநாதன் ஐயா அவர் ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சாரு, பட் அது சிறப்பாக அவர் செஞ்சுட்டாருன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கும் நிறைய உறவுகளோட வார்த்தைகள் வந்து நிறைய வழிகளை கொடுத்துருக்கு. அதாவது தவறே செய்யாதவங்களை எங்கள் பொண்ணுகளுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம். புறம் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க மனசு வலிக்க பண்ணக்கூடாது. உன்னை பெற்றவங்களுக்கு இறைவனுக்கும் நீ நேர்மையாக உண்மையாக இருக்கணும். உன் வேலைக்கு நீ உண்மையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்காங்க. அது வந்து எங்கள் கூட பழகினவங்களுக்கு, எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எப்படின்னு தெரியும். ஸோ தெரியாத உறவுகளுக்கு அது தெரிய வாய்ப்பில்லை. நாங்களும் உறவுகள் பலரால் நல்ல வேதனைப்பட்டுட்டு தான் இருக்கும், வழிகளை சுமந்துட்டு தான் இருக்கும். ஹஸ்பண்ட் அல்லாஹ் வணிகமல் வக்கீல், அல்லாஹ்வே போதுமானவன், அல்லாஹ்வே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம்.
அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் வெளியே காட்டணும்னு நினச்சோம், அது வந்து என்ன சொல்கிறது ஆடை குறைவாவோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது மட்டும்தான் எங்கள் ஹோப். ஃபேஸை காட்டலாம், மற்றபடி ரொம்ப ஆபாசமாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஹோப்பில் தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆக்சுவலாக மேக்ஸிமம் முஸ்லீம்ஸை வந்து பெண்கள் வெளியே வரக்கூடாதுன்னு மேக்ஸிமம் இப்போ வரைக்குமே இன்னும் இருக்காங்க தான். இப்போது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறையா பேரை இன்னும் அப்படி தான் அடக்கி வச்சுருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும்னு நினச்சோம். அவ்வளோதான், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களோட பேஷன். எங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபேமிலி ஃபேமிலி சப்போர்ட்டோடு தான் நாங்கள் வரோம். தனியாகவும் நாங்கள் வரல, யாரை எதிர்த்துக்கிட்டும் வரல, யாருக்கு அகேன்ஸ்டாகவும் நாங்கள் நிற்கல. எங்களுக்காக நாங்கள் வெளியே வரோம். எங்கள் லைஃப் எங்கள் நாங்கள் எங்களுக்காக வாழ்கிறோம்.